வணக்கம், நான் உங்கள் நிசானந்த் சார். நாங்கள் இதை பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சை 2023 இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2 7 வினாவாக வந்த பின்னம் தொடர்பான வினா, அதாவது பின்னத்தில் சொருக்குதல், அடுத்தது பின்னத்தில் ஒரு சின்ன வசன கணக்கு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த குறித்த வினாவை நீங்கள் இன்னும் செய்து பார்க்கலண்டா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பிள்ளையே, லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் 10-11 சூம் மூலமான கணித வகுப்புகள் தான் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும். 9 முதல் ஒரு காலத்தில் நடத்தினால், ஆனால் எனக்கு நேரம் வந்து சரியாக வராத காரணத்தால் வகுப்பு நுப்பாட்ட வேண்டி இருந்தது. ஆனாலும் அடுத்த வருடம் தரம் 10 இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள், சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்ள போகிற அந்த மாணவர்கள் மற்றும் எனது கல்வி நிலையத்தில் கற்றுக்கொண்டிருக்க மாணவர்கள், எனது பாடசாலை மாணவர்கள் இணைத்ததாக இந்த சூ மூலமான கணித வகுப்பு இந்த பேப்பர் கிளாஸ் வகுப்பு டிஸ்கஷன் இருந்திருந்துட்டு நடக்கும். அந்த வகுப்பு இந்த ரெக்கார்டிங்கை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். நீங்கள் கட்டாயம் பாருங்கோ, பிரயோசனமாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போகும். 7 வினா ஒரு பின்ன கேள்வி. இந்த பின்ன கேள்வியில் 2 பகுதியாக பிரிச்சிருக்கு, ஏ பி ஒன்று பிரிச்சிருக்கு. ஏ வந்து வெறும் பின்ன சுருக்கல், இந்த பொட்மேஸ் விதிக்கமைய பின்னத்தை சுருக்கிறது. பி வந்து ஒரு வசன கணக்கு, இதில் நாங்கள் படித்த பின்னத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் பி இந்த நோக்கம். நான் இதிலேயே செய்யக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது, ஸோ இதிலேயே செய்கிறேன். கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க. பின்ன கேள்வியில் நாங்கள் பின்ன சுருக்கலை செய்யணும்னா இதில் இருக்கிற செயற்பாடுகளை பார்க்கணும். இதில் 2 செயற்பாடு தான் இருக்குது, ஒரு வகுத்தல், அடுத்தது வந்து இன். நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இதில் பிரக்கெட் அப்படின்றது செய்கை ஒன்று. பிரக்கெட்ன்றது கணித செய்கை இல்லை, பட் ஒரு செய்கைக்கு முன்னுரிமை கொடுக்குறது. இப்போ இன் இருந்தால் உங்களுக்கு எப்போவுமே வகுத்தலுக்கு முன்னுக்கு இன் வந்துடும். பொட்மேஸ் விதியில் சொன்னோம்னா பிரக்கெட் இன் அரண தர கூட்டல் கழித்தல், இந்த 6 செய்கையை பற்றி தான் கதைக்கணும். இதை விட கணிதத்தில் பல செய்கை இருக்குது, மிச்சம் எல்லாமே இன்னுக்கு முன்னுக்கு பிரக்கெட்டுக்கு பின்னுக்கு, மிச்சம் எல்லா செய்கைக்கும் ஓர்டர் இல்லை. எது ஃபஸ்ட்டுக்கு பிரக்கெட் முன் பண்ணி தான் அவரை ஓர்டர் படுத்தணும், இல்லைன்னா நீங்கள் எது முன்னுக்கு இருக்கோ அதை செய்து கொண்டு போவீங்க, ரைட். ஆனால் இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா இதுக்குள்ளே ஓர்டர் இருக்குது, நம்ம இன்ன செய்ய வேண்டி வரணும், ஆனால் பிரக்கெட் இருக்கிறதால வகுத்தலை செஞ்சு தான் இன்னுக்குள்ளே வருவோம். எதுவாக இருந்தாலும் பின்னம் தொடர்பான கணக்கு செய்யும் முன்னுக்கு பின்னமாக மாற்றணும். இதில் இருக்க 3 பேருமே கலப்புகள், கலப்பு பின்னம் இல்லை கலப்புகள். முதல்ல இவங்க 3 பேரையுமே பின்னமாக மாற்றுவோம். 3 மேல் 3 ஒன்று முழுசில் 3 ஒன்றுகள் 3 9 இருக்குது, 3 9 மூண்டும் 10, கஷ்டப்படாமல் பெருக்கி போட்டு போடலாம். 10 வகுத்தல் அடையாளம், வகுத்தல்லான் ஓ வகுத்தல்லான். 9 மேல் 9 18 பதினெட்டோட 2 கொடுத்தா 20. பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னன்றது இப்போதைக்கு இன்னாக இருக்கட்டும். ஏன்னா எங்கள் இந்த உண்மையை சொன்னால் வகுத்தல் செஞ்சு முடியும் வரைக்கும் இன்னென்ற செயற்பாடு பெருக்கலாம் மாறாது. 3 மேல் 4 அப்படின்னு வரும். பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்ய போகிறோம். பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத செய்கிறதுக்கு என்ன செய்கிறேன்டா, வகுத்தல். வகுத்தலை செய்கிறதுக்கு நிகர் மாறால் பெருக்கிறேன். நிகர் மாறண்டா என்ன, 9 கீழ் 20 பெருக்கிறதும் 9 இல் 20 வகுக்கிறதும் ஒன்று தான். ஸோ பெருக்கலை தான் ட்ரை பண்ண போகிறேன். நீன் 3 இல் 4 பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டலாம். 9 வெட்டுப்பட்டால் இங்கே 3 முறை, இங்கே 1 முறை, 3 வெட்டுறேன். அதேமாரி 10 வெட்டுறன்றது 0 வெட்டிட்டு போயிருக்கலாமா, 1 முறை 2 முறை. ஸோ பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி போட்டால் 3 இன் கீழ் 2. எப்போ அந்த பிரக்கெட் எங்களுக்கு முடிஞ்சுதோ, அந்த செயற்பாடு பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெருக்கல் முடிஞ்சுதோ, அதுக்கு பிறகு நாங்கள் பிரக்கெட் போட மாட்டோம். தெளிவாக சொல்லிடுறோம், கவனித்து கொள்ளுங்க. இப்போ இன் 3 இன் மேல் 4 இன்னெண்டா ஒன்றுமில்லை, பெருக்கல் தான். என்ன கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த பெருக்கல் ஒன்றும், சாதாரணமாக வகுத்தல் இருக்கும்போது பெருக்கல் செய்யப்படாது. என்ன பொட்மேஸ் விதியில் நாங்கள் வகுத்தலை செய்வோம்ன்ட்டு சொல்லுவோம், அப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் முன்னுக்கு வகுத்தல் இருந்தாலும் இன் பின்னுக்கு இருந்தாலும் எங்களுக்கு இந்த பின்னுக்கு இருக்கிற இன் வந்து செய்திடும். ஆனால் இங்கே அந்த கிரைச்சல் இல்லை எங்களுக்கு. பிரக்கெட்டுக்கு அடுத்தது தான் இன், எப்படியோ இன்னும் செய்கிறது 2 கட்டமாக தான் செய்ய போகிறோம். இன்னுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், பெருக்கலாக மாற்ற போகிறோம். இப்போ பின்ன பெருக்கல் வெட்டக்கு முன்னுக்கு பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டப்படக்கூடியது 3 வெட்டப்படும், 1 முறை 1 முறை, 4 2 படம் 1 முறை 2 முறை, மேலே 2. இப்போ பெருக்கி போட்டால் 1 இன் மேல் 2 வரும். பகுதியன் 1 அது ஒரு முழுகன், ஆகவே 2 அப்படின்றது விட இந்த விட தான் உங்களுக்கும் வந்திருக்கும். பி பகுதிக்கு போகும் பிள்ளைகள் வசன கணக்கு,
ஒருவர் தனது வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கை உணவுக்கும், ஸோ அவர் மொத்த வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு எடுத்து உணவுக்கு எடுக்கிறார். மொத்த வருமானம் உதாரணத்துக்கு 60,000 என்று சொன்னால், அவர் உணவுக்கு எடுத்தது வந்து 20,000 ரூபா உணவுக்கு எடுத்து வச்சுக்கொள்கிறார். உணவுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்காண்டி நீங்கள் அதை நினைச்சு கொள்ளணும் வேண்டிய இல்லை. உணவுக்கும் ஆறில் ஒரு பங்கை கல்விக்கும் செலவு செய்கிறார். கல்வி செலவுகளுக்காக அவர் படிக்கிறதுக்கோ இல்லை அவர்கிட்ட பிள்ளைகள் படிக்கிறதுக்கோ அவர் என்ன செய்கிறார், ஆறில் ஒரு பங்கு எடுத்து ஒதுக்கி கொள்கிறார், செலவு செய்கின்றார். மீதியை வங்கியில் வைப்பிலிட்டார். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த பின்னம் தொடர்பான கணக்கில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, எப்போது கூட்டணும், எப்போது கழிக்கணும், எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பெருக்குவோம், எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வகுப்போம். இப்போ நாங்கள் வாழ்க்கையில் பொதுவாக சொல்லுவோமே, எந்த சந்தர்ப்பத்தில் கூட்டுவோம், ஏதோ ரெண்டு பேரை சேர்க்கும்போது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கடைக்கு சாமான் வாங்க போகிறோம், பொருட்கள் வாங்க போகிறோம், ரெண்டு பொருட்களை வாங்கியிருக்கோம், ரெண்டு பேருக்குமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய மொத்த பணம் என்றா கூட்டம். இப்போ ரெண்டு செலவு செஞ்சுருக்கேன், ரெண்டு மொத்த செலவு அப்படின்னா கூட்டம், மொத்தம் அப்படின்னு வந்தால் கூட்டுவோம். எப்போ நாங்கள் கழிப்போம், வித்தியாசம் காண்றதுக்கும் கழிப்போம், மீதி காண்றதுக்கும் கழிப்போம். கழித்தல் வந்து ரெண்டு நோக்கத்தில் நடக்கும். இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். எப்போ பெருக்குவோம், மடங்கு காணும்போது பெருக்குவோம். எப்போ வகுப்பம், இது எத்தனை மடங்குன்னு காணும்போது வகுப்பம், ரைட். சரி, உணவுக்கும் கல்விக்கும் செலவு செய்தது மொத்த செலவு செய்த தொகை முழுவதும் என்ன பின்னம், ரெண்டு மொத்த செலவு தான் கழிவுடுது, உணவு ப்ளஸ் கல்வி. உணவுக்கு செலவு செஞ்சது முழுவதின் தரம், இப்போ 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தரப்பட்ட ரெண்டுமே முழுவதின் பின்னமாக இருக்கும். அடுத்த வருஷம் மீதியின் பின்னம் எல்லாம் தரப்படும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அது முழுவதின் என்ன பின்னம்ன்று காண்றது மட்டும்தான் எங்கிட்ட வேலை. இந்த வகுப்பில் பயப்பட தேவையில்லை. உணவுக்கு செலவு செஞ்சது மொத்த வருமானத்தின் தான் மூன்றில் ஒரு பங்கு, உணவுக்கு செலவு செஞ்சது மூன்றில் ஒன்றையும், உணவுக்கு செலவு செய்த தொகையையும் கல்விக்கு செலவு செய்த தொகையையும் கூட்டினா கல்விக்கு மொத்தமாக செலவு செய்த மொத்த தொகை வரும் தானே, அதே தான் இங்கேயும். உணவுக்கு செலவு செய்த பின்னத்தையும் கல்விக்கு செலவு செஞ்ச பின்னத்தையும் கூட்டணும். மூன்றில் ஒரு பங்கு உணவுக்கும் ஆறில் ஒரு பங்கு கல்விக்கும் செலவு செய்கிறார். அப்போ ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டுறதுல என்ன பிரச்சனை, பகுதியன் சமன் இல்லை. போமாசி எடுக்கணும், போமாசி ஆறு, இது ரெண்டால் பெருக்கப்பட்டிருக்கு, ரெண்டால் பெருக்கினா ரெண்டு, இது அப்படியே இருக்கு, அப்போ அப்படியே வரும் ஒன்று, ஆறில் ஆறில் மூன்று வரும். ஆனால் இது பின்ன கேள்வி, கட்டாயம் எளிய வடிவில் கொடுக்கும். அப்போ மேலேயும் கீழே வெட்டக்கூடியன்னா மூன்றால் வகுக்கக்கூடியதாக இருக்குது, மூன்றால் வகுத்தா இங்கே ரெண்டு முறை, இங்கே ஒரு முறை. ஸோ இந்த ரெண்டு செலவுக்குமாகவே அவர் வச்சிருந்த மொத்த பணத்தின் அவரது வருமானத்தின் மொத் அரைவாசி முடிச்சு வங்கியில் வைப்பு செய்த தொகை 50,000 எனின் அவரது மாத வருமானம் எவ்வளவு, என்ன செய்கிறார் வங்கியில் எவ்வளவு மீதி, இந்த ரெண்டும் போக மீதி எவ்வளோதையும் கொண்டு போய் என்ன செய்கிறார், வங்கியில் வைப்பு செய்கிறார். இதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இப்போ 50,000 ₹1,00,000 வரப்போகுது, 100,000 இந்த மூன்றில் ஒரு பங்கு எவ்வளவு, ஆறில் ஒரு பங்குன்றது எவ்வளோன்றது உங்களால் தனித்தனியாக காண முடியாமல் இருக்கும். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி கேட்ட மாதிரி போனால், எங்களுக்கு வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட தொகை வந்து 50,000. ஸோ மீதியை தான் வங்கியில் வைப்பு செய்கிறார். மீதியை காணணும்னா என்ன செய்யணும், மொத்தமாக இருந்தது ரெண்டில் ரெண்டு, ரெண்டில் ஒரு பங்கு செலவழிச்சாருன்னா ரெண்டில் ரெண்டு பங்கு. ஸோ மீதி வந்து அரைவாசி, அதுவும் ஒரு ரெண்டில் ஒன்று. இந்த ரெண்டில் ஒரு பங்கை கொண்டு போய் தான், ஏன் நான் இப்படி கழித்து காட்டுறேன்டா, ஒருவேளை கணக்கு செய்யும்போது 5/3 வந்தால் மீதி காணணும், 5/2 வரும், அதுக்காண்டி தான் நான் கழித்து காட்டினானா, மீதி அவ்வளோத்தையும் வைப்பு செய்கிறார். ஸோ 5/2 ஒப்பிட்டு கேள்வின்னு சொல்கிறது 50,000 ரூபாய் என்று சொன்னால் மொத்த பணம், மொத்தம்ன்றது 2/2 எவ்வளோடா, 50,000 × 10 அவருக்கு மாத வருமானம் ₹1,00,000 அப்படின்றவர். புரியுதா உங்களுக்கு? ஜெய் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கவா, ரைட். ஓகே, நாங்கள் புள்ளி திட்டத்துக்கு போக முடியல, முதலாவது கேள்விக்கு 5 கொடுத்துருக்குது, கொஞ்சம் கூடத்தான். பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வகுத்தில் நீங்கள் முதல்ல பின்னம் எல்லாத்தையுமே கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னமாக எழுதுறதுக்கு 1 கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வகுத்தில் வந்து பெருக்கலாக மாற்றுறதுக்கு 1, அதை பெருக்கி எழுதி அந்த விட வந்த பிற 1, பின்ன பெருக்கல் செய்கிறதுக்கு 1, பெருக்கலாக இன்ன பெருக்கலாக மாற்றுற இறுதி விடைக்கு 1, ஏன்னா 5 பிரித்து கொடுக்கணும்னா தாராளமாக தான் கொடுக்கணும். 3 கேள்வி தான் வழக்கமாயுது. இப்போ 5 தந்திருக்கு, 5 தந்துட்டேன், ரைட். அடுத்தது பி பகுதிக்கு வருவோம். மொத்த செலவு, இந்த ரெண்டு செலவையும் கூட்டணுன்றதுக்கே 1 வரும். கூட்டுறதுக்கே பகுதியின் சமநிலை பொமசி எடுக்கிறதுக்கு 1, கடைசி விடைக்கு 1 செய்க வழியோடு இருந்தால் தான் 3, இல்லை தனியாக அரைவாசி, இல்லை 6/3 எல்லாம் இருந்தால் 1 தான் வரும். எனக்கு செய்க வழியோடு இருந்தால் தான் 3 கிடைக்கும், ரைட். அதே மாதிரி தான் பிள்ளைகள் மீதி காணணும், நீங்கள் மீதி அப்படின்ட்டு சொல்லணும். மீதி காண்றதுக்கு
சரி, ஒரு மார்க்ஸ் தாரன். ஏன்னா நீங்கள் உங்களை கிணறு பேருக்கு லொஸ்ட் ஆகிடும், அதனால ஒரு மார்க்ஸ் தாரன். ஒப்புடுறதுக்கு ஒரு மார்க்ஸ், அதை ரெண்டால் பெருக்கி 100,000 என்று காண்றதுக்கு 2 மார்க்ஸ். மொத்தமாக இந்த குறித்த பின்ன கேள்விக்கு உங்களுக்கு 12 எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடுங்க.